வணக்கம் நேயர்களே. கடந்த 1999 ஆண்டு ஜூலை மாதம் 26 தேதி, அதாவது சராசரியா சரியாக 21 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நாளில் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை அத்துமீறி தாண்டி நுழைந்து இந்திய இராணுவத்து எல்லை போஸ்டுகளை கைப்பற்ற பாகிஸ்தான் இராணுவத்தினர் முயன்றனர். அதை வெற்றிகரமாக முறியடித்து இந்திய இராணுவம் கார்கில் போரில் வெற்றி பெற்ற ஆண்டுதினம்தான் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த போரில் தங்களது இன்னுயிரை நீத்த இராணுவ வீரர்களுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்தி இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவக்குவோம். கார்கில் போர் குறித்த பல்வேறு விஷயங்களை போர்க்களத்தில் நேரடியாக இருந்த இராணுவ வீரர் பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார். முதலாவதாக கர்னல் திரு சதா சகாயம் பீட்டர் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். அவரை தொடர்ந்து மேஜர் திரு மதன்குமார் அவரை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். இந்த போர் குறித்த ஒரு காணொளி நம்மருக்கு இருக்கிறது, அதை பார்த்துவிட்டு நம் நிகழ்ச்சியை தொடங்குவோம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்களை விரட்ட இந்திய இராணுவம் மேற்கொண்ட கார்கில் போரின் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1999 ஆண்டு ஜூன் மாதம் தொடக்கத்தில் கார்கில் மலைப்பகுதிகளில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவினார்கள். இவர்களை விரட்ட இந்திய இராணுவம் கார்கில் போரை தொடங்கியது. சுமார் 60 நாட்கள் நடைபெற்ற இந்த கார்கில் போரில் பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்களை இந்திய இராணுவ வீரர்கள் விரட்டியடித்தனர். இந்த வெற்றி தினம் ஆண்டுதோறும் ஜூலை 26 தேதி கார்கில் போர் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. 21 கார்கில் போர் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போர் இந்திய இராணுவ வீரர்களின் வீரத்தையும் தீரத்தையும் பறைசாற்றும் விதத்தில் அமைந்ததாகவும், இந்த வெற்றி தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடுவோம் என்றும் இந்திய இராணுவ தரப்பில் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1999 ஆண்டு ஆபரேஷன் விஜய்க்கு தலைமை தாங்கிய வீர் சக்ரா விருது பெற்ற மூத்த இராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஒய் கே ஜோஷி இந்த ஆண்டு லடாக்கில் நடைபெறும் கார்கில் விஜய் திவாஸ் நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்நிகழ்வு லடாக் எல்லையில் உள்ள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளித்துள்ளது. இந்த போரை பொறுத்தவரை இந்தியா வந்து இந்திய இராணுவத்தினரின் வீரம் என்பது பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல உலகிற்கே பறைசாற்றுவதாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. போர்க்களத்தில் நேரடியாக இந்த போரில் நீங்கள் கலந்து கொண்டவர் என்கின்ற முறையில் கர்ணன் அவர்களே, இந்த போருடைய பின்னணி என்னவாக இருக்கிறது, எது காரணமாக இருக்கிறது இந்த கார்கில் போர் பாகிஸ்தான் துவக்குவதற்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச் இந்த எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நீங்கள் கார்கில் வந்து ஐசோலேஷனில் நம்ம வந்து பார்க்க முடியாது. வி ஹாவ் டு சி த ஸ்டோரி ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ். 1947 நம்மளுக்கு பிரிட்டிஷ் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது ஈஸ்ட் பாகிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் இந்தியான்னு கொடுத்தாங்க. அந்த டைமில் வந்து காஷ்மீர் ஹேட் அ ஹிந்து மகாராஜா அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து முஸ்லீம்ஸாக இருந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பாகிஸ்தானுக்கு பிடிக்கல. ஸோ 1947 இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சதுலேருந்தே அவங்க ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சம்வேர் செப்டம்பர் அக்டோபரில் சப்போர்ட் கேட்டார் மகாராஜா இந்தியாவிலேருந்து. ஸோ ட்ரூப்ஸ் அனுப்பிச்சு வி ஸ்டார்டட் தி ஆக்ஷன். அவங்க அக்சீட் பண்ணாங்க. அக்சீட் அப்போ தான் இந்த ஆர்டிக்கல் 370 அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் கொடுத்தாங்க. பட் பாகிஸ்தான் வந்து கன்வின்ஸ் ஆகலை. ஃபர்ஸ்ட் வார் 1948 நடந்துச்சு. அது ஒரு இன்கன்க்ளூசிவ் வார் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து இந்த ட்ரைபல் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் அந்த ட்ரைபல்ஸ் அண்ட் கொஞ்சம் மிலேஷியா ஓன் பீப்புள் வச்சு உழுக்கில் வந்துட்டாங்க. காஷ்மீருக்குள்ளே ஸ்கார்டு கில்ஜெட் அதெல்லாம் ஆக்கியபை பண்ணிட்டாங்க. எனிவே அது ஒரு ஸ்டேஜில் வந்து தே அபவுட் 30% ஆஃப் தி காஷ்மீர் டெரிட்டரி வாஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி பிஓகே அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு பிறகு ஒரு அக்கார்டில் வந்து தே 1948 தே கால்ட் இட் அ சீஸ் ஃபயர் லைன். ஐ திங்க் கராச்சியில் தே வாஸ் சம் செட்டில்மெண்ட். 72 இந்த சீஸ் ஃபயர் லைன் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு மாற்றினாங்க. பட் நடுவில் வந்து அவங்களுக்கு வந்து த இன்டென்ஷன் வாஸ் ரொம்ப கிளியர், காஷ்மீரை லிபரேட் பண்ணும், அதை வந்து இட் ஷுட் பிகம் பார்ட் ஆஃப் பாகிஸ்தான், ஒட்டுமொத்தமாக காஷ்மீர் அபகரிக்கணும் அப்படிங்கிறது. 65 ட்ரை பண்ணாங்க. அங்கேயே அதில் வந்து தே ட்ரைட் தே குட் நாட். 71 இந்தியா பிளேட் மாஸ்டர் ஸ்ட்ரோக். நம்ம வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷ் அந்த வாரில் வந்து அதுவும் ஒரு பெரிய ஹர்ட் அவங்களுக்கு. அப்புறம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் 90s தான் இது வந்து ஆக்சுவலி டெரரிசம் அண்ட் இது ரொம்ப ஆரம்பிச்சிச்சு. தே ஸ்டார்டட் கெட்டிங் பீப்புள் ஃப்ரம் இம்போர்ட்டிங் டெரரிஸ்ட்
அண்ட் புட்டிங் தெம் வேலிக்குள்ளே டு கிரியேட் அ லாட் ஆஃப் டிஸ்ட்ரப்ஷன். ஸோ அப்போருந்து நம்ம இது ஆரம்பிச்சிச்சு. 1999 முஷரஃப் என்ன பண்ணார்னா, ஹீ ஹேட் அ ஐடியா தட் இந்த ரோட் சப்ளைஸ், இந்த ரோட் விச் கோஸ் ஸ்ரீநகர்லேருந்து லடாக் வரைக்கும், அது ஒரு ரோடு தான் சப்ளைக்கு இருக்குது, ஏர் மெயின்டைன்லாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ கார்கில் திராஸ் அந்த ஏரியாஸில் பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் ரோட் பக்கத்துலேயே இருக்கும். அண்ட் ஆஸ் பர் ஷிம்லா அக்ரிமெண்ட்னு ஒன்று இருந்துச்சு, அதில் என்னென்னா வின்டர் வெக்கேட் பண்ணணும் போஸ்ட், ஏன்னா ரொம்ப குளிரும், 35-30 degrees Celsius வரும். சில போஸ்ட் வந்து நீங்கள் ஸ்னோ வந்து ஒரு 10-11 feet போகும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, முன்னாடியே வந்து நம்ம போஸ்ட்டில் உட்காந்து அவங்க ஆர்ட்டிலரி ஆஃபீஸர்ஸை போட்டு அவங்க கன்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணி, என்ன நினச்சாங்கன்னா இது இந்தியா வந்து நெகோசியேஷனுக்கு வந்துடும், ஒரு பெரிய இஷ்யூவாக்கி வி கேன் பிரிங் இட் ஃபார்வர்ட் அப்படின்னு. ஆனால் அது நடக்கலை, பிகாஸ் நம்மளுக்கு நான் நெகோஷியபிள். தட் இஸ் ஹவு தி கார்கில் வார் ஸ்டார்டட் அண்ட் வி வான் இட். நிச்சயமாக ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம அவங்களுக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீராக அவங்க கையில் போயிட்டு அதை தொடர்ந்து நம்ம அதே நிலையை எடுப்போம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பாகிஸ்தானிடம் இருந்தது. ஆனால் இராணுவ நடவடிக்கை எடுத்து இந்தியா ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த இடத்துல நிரூபிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம உங்களோட பதிலிருந்து புரிஞ்சுக்கிறோம். கார்கில் வார் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லும்போது, இப்போ சார் சொன்னார் நம்மளுடைய போஸ்ட்டை வந்து அந்த பாகிஸ்தான் இராணுவத்தினர் கைப்பற்றி விட்டார்கள், நம்மளுடைய மிலிட்ரி போஸ்ட்னு, அதற்கான வாய்ப்பு எப்படி வந்தது, எப்படி நமக்கு தெரிய வந்துச்சு அங்கே இப்போ போஸ்ட்டில் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தினர் ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி? ஓகே, நீங்கள் சார் சொன்னது பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த டைமில் வந்து ரெண்டு சைடுமே வின்டர் வெக்கேட்டட் போஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்கவுங்களோட போஸ்ட்லேருந்து பின்னாடி பேஸ்க்கு அவங்க போயிட்டு அந்த ஏரியா வந்து வேக்கண்ட்டாக தான் இருக்கும், ஆக்கிரமிப்பு இல்லாமல் நம்ம பின்னாடி போயிடுவோம். இது வந்து காலகாலமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இயரில் 1999 வந்து அவங்க இந்த பிளானை வந்து அவங்க செப்டம்பர் அக்டோபர்லேயே அவங்க பண்ணிட்டாங்க. இந்த பிளானை இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அவங்க அரசியல் லீடர்ஷிப்புக்கும் மிலிட்ரி லீடர்ஷிப்புக்கும் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து நவாஸ் ஷெரீஃப் இருந்தார், அந்த ஃபேமஸ் லாகூர் பஸ் எடுத்துகிட்டு போனார் நம்ம பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அந்த டைமில். ஸோ ஒரு ட்ரஸ்ட்டு இந்த டிப்ளமேட்டிக் இந்த எல்லாம் அரசியல் தலைமை லெவலில் இது ஒரு ட்ரஸ்ட்டாக போயிட்டுருந்துச்சு. இவங்க வந்து இதை வந்து ஒரு இதுவாக பார்த்தாங்க, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தாங்க பாகிஸ்தான் மிலிட்ரி. ஸோ இவங்க மார்ச்சில் வந்து ஆக்குபை பண்ணி உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. May 2 வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அங்கே இருக்க லோக்கல் அங்கே ஆடு மேய்க்கிறவங்க அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் வருது, இது மாதிரி ஒரு அன்யூஷுவலாக ஒரு பார்க்குறோம், வெப்பன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு இந்திய ராணுவத்தின மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து நம்ம பெட்ரோலிங் அனுப்புகிறோம், ரோந்து பணிகளுக்காக அனுப்புகிறோம், அவங்களும் போகிறாங்க. நடுவில் சின்ன சின்ன சண்டையெலாம் நடக்குது, ஒரு ஒரு 10-12 days இப்படி வரை தான் போயிட்டுருந்துச்சு. May 2 தான் ஒரு 14 days அப்புறம் தான் வந்து ஒரு ஆஃபீஸர் லெட் பெட்ரோல், லெஃப்டினன்ட் சௌரப் காலி அவர்கள் தலைமையில் ஒரு பெட்ரோல் போனாங்க, அவங்க திரும்ப வரவே இல்லை. அவங்க வந்து டிஸ்கனெக்ட் ஆகி அந்த பெட்ரோலிங் வந்து கம்யூனிகேஷனே இல்லாமல் போகும்போது அப்போ தான் இது வந்து கொஞ்சம் நம்ம சீரியஸாக போயிருக்க போல இருக்குது, இதில் வந்து நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் நம்ம சர்வேலன்ஸ் ஹெலிகாப்டர் மூலியமாகவும் அதுக்கப்புறம் ஃபர்தர் ரோந்து பணிகள்லாம் நம்ம பண்ணி அப்போ தான் நம்மளோட எனிமியோட ஸ்ட்ரென்த்தை எதிரிங்க எத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்கன்னே நமக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபேக்ட் நம்ம இதை எடுத்து பார்த்தோன்னா வந்து நம்ம வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு கரெக்டான டைமுக்கு வரலை, அது ஒரு ஃபேக்டர் மெயினாக இருக்குது. அவங்க இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு இதை பண்ணியிருக்காங்கன்றதும் நமக்கு வந்து கொஞ்சம் தெரியாமல் போயிடுச்சு. இதுதான் அன்றைக்கி நடந்த உண்மை. 2nd or 3rd week தான், May தான் அவங்க வந்து பாடியை 3rd or 4th week வந்து லெஃப்டினன்ட் சௌரவ் காலி அவர்களோட பாடியும் கூட இருந்த 6 பேரோட 4th Regiment வீரர்கள் இராணுவர்களோட பாடி அவங்க திரும்ப கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு மனித உரிமை மீறல்ன்றதை விட அதோட ஒரு கொடுமையான விஷயம், ஒரு மிருகத்தனமாக வந்து அவங்க கண்ணையெல்லாம் வெளியில் எடுத்து ஒரு 3rd level of டார்ச்சருக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃபுல் அந்த அதோட அந்த இன்ட்ரோடக்ஷனோட வீரியமே நம்ம அப்போ தான் தெரிஞ்சது நம்மளுக்கு. அதற்கான சரியான பதிலடி இந்திய இராணுவத்தினரிடமிருந்து அவங்களுக்கு போய் சேர்ந்தது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாகவும் இருக்கிறது இல்லைங்களா? கண்டிப்பாக இது வந்து நம்ம கொடுத்த அடி வந்து திரும்ப அடி வந்து அவங்க சார் சொன்ன மாதிரி வந்து நெகோஷியேஷன் எப்படியாவது கொண்டு வந்துடலாம், கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காஷ்மீரை வந்து மத்தியஸ்தம் வச்சு பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ நம்ம கொடுத்த பதிலடி வந்து ரொம்ப சிவியராக இருந்துச்சு. ஒரு இராணுவத்தினர் வந்து அப்போ டியூட்டியில் இருந்தவங்க சார் பேட்டில் ஃபீல்டில் கூட வந்து பார்த்துருக்காரு, அந்த இராணுவ வீரனுக்கே வந்து அந்த ஒரு கோபமும் அந்த ஆத்திரமும் வந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம எதிராக போய் திரும்பும்போது அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்த அடியை நம்ம கொடுத்தோம். இதுக்கு மேலே அவங்க அடுத்த ஒரு 10-20 years அது யோசிக்காத அளவுக்கு ஒரு இதை கொடுத்தோம். ஆனால் அவங்க அளவுக்கு வந்து கீழ்த்தரமாக வந்து ஒரு வீரரை வந்து போர் வீரன் வந்து எந்த நாடாக இருந்தாலும் போர் வீரன்றக்கூட மரியாதை இருக்குது, அதுக்கு ஜெனீவா கன்வென்ஷன்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். போர்க்கைதிகளாக இருந்தாலும் அவர்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஐநா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியில் அவங்க இறந்த அத்தனை ஸோ இதில் வந்து அவங்க டெட் பாடி திரும்ப எடுக்க ஒத்துக்கலாம், அவங்க மறுத்துட்டாங்க, நாங்கள் எங்கள் அருமையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
நம்ம அதுக்கு உண்டான க்ரீமேஷனை அதே கார்கில் லைட்டில் அவங்களுக்கு என்ன மரியாதை செய்யணுமோ இராணுவ மரியாதையோட அவங்களோட மத சடங்குக்கு ஏற்பட்டு நம்ம வந்து அவங்களோட பரியல் நம்ம செஞ்சோம். செஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிரிகேடியர் ஒருத்தர் வந்து அவங்க இராணுவத்துக்கு வந்து லெட்டர் எழுதினார், உங்களோட ஒரு ஆஃபீஸர் வந்து இவ்வளோ ஒரு வீரமிக்க ஒரு போரை வந்து புரிஞ்சார், இவ்வளோ ஒரு டஃப்பான இதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸருக்கு வந்து ஷானேஹி ஹைதர் அப்படின்னு சொல்லி நம்மளோட பரம்வீர் சக்ராக்கு ஈக்குவலண்ட்டான அவங்க ஒரு கேலண்டரி அவார்டு, அவர் கேப்டன் ஷேர்கான் அப்படின்னு 12 நார்தர்ன் லைட் இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட்ல இருந்தவருக்கு பாகிஸ்தான் வந்து லேட்டராக ஒரு 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க அந்த அவார்டை கொடுத்தாங்க. அந்த அவார்டை கொடுத்ததே வந்து நம்ம சொல்லி தான் அவங்க கொடுத்தாங்க, நம்ம ப்ரொமோட் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாகவும் அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான வழியில் செல்ற ராணுவம் தான் நம்மளோட. ராணுவம் அப்படின்னாலே அது வந்து ஒழுக்கத்துக்கு தான் மிகவும் பெயர் பெற்றது அப்படிங்கிறது நம்ம தெரியுது. நீங்க உங்களுடைய பதில இருந்து இந்திய ராணுவம் எந்த அளவுக்கு எதிர நாட்டு வீரராக இருந்தாலும் ஒழுக்கத்தை நம்ம எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் அப்படிங்கறது உங்க பதில இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த கார்கில் வார பொறுத்த வரைக்கும் இப்ப சார் சொன்னாரு, அங்க -30 டிகிரி வரைக்கும் கூட பனி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் பனி இருக்கக்கூடிய 10-20 அடிக்கு பனி வந்து அங்க சேரக்கூடிய நிலைமை இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஹை ஆல்டிடியூட் உயர்வான ஒரு சிகரத்தில் போர் செய்வது எந்த அளவுக்கு சவாலானதாக இருக்கு? அங்கே பார்த்தீங்கன்னா முதல் எனிமி வந்து வெதர். ஏன்னா வார் ஆஸ் இட் இஸ் நீங்கள் ஆக்சிஜன் லெவல்ஸ் கம்மியாக இருக்கிறனால நார்மல் ஆக்டிவிட்டியே கஷ்டம். ஸோ ஆர்மியில் பார்த்தீங்கன்னா கிரேடேஷன்ஸ் இருக்குது, 9000 ஃபீட் ஹை ஆல்டிடியூட் வாங்க, அடுத்தது வந்து 14000 ஃபீட், அப்புறம் 18000 ஃபீட். ஸோ இந்த அக்ளமடைசேஷன்லாம் அங்கே இருக்கிறவங்க பண்ணலாம், பட் திடீர்னு இன்டாக்ட் பண்ணுற ட்ரூப்ஸ்க்கு வந்து இந்த டைம்லாம் இல்லாமல் தான். இப்போ நான்லாம் போகும்போது டெல்லியிலேருந்து 5 டேஸில் வி வர் தேர், பட் பேசிக்கலி நல்ல ஆர்மியில் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறனால ஒரு அளவு இதாக இருக்கும். டெம்பரேச்சர்ஸ் வின்டர்ஸில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், -30 வந்து வேரியாலாம் பார்த்தீங்கன்னா திராஸ்ங்கிற இடம் விச் அது ஒரு ஹாட் ஸ்பாட் வாரில் 1995 -56 போயிருக்கு. ஸோ அண்ட் ஸ்னோனா ஸ்னோவோட அந்த விண்ட் சில் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு, அந்த பிளிசார்ட் மாதிரி ஒரு விண்ட் மெட்டல் கோல்ட் ஆயிரும், விசிபிலிட்டி இருக்காது, எல்லாமே ஸ்னோவில் ஒயிட்டாக தெரியும். ஸோ அந்த கண்டிஷனில் சர்வைவலே கஷ்டங்கும் போது ஃபைட் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் லெவல். பட் இந்த ஆக்ஷன் நடந்தது வந்து May, June, July. ஸோ அந்த டைமில் வந்து கோல்டு விண்ட்ஸ் இருந்துச்சு, ஸ்னோ இருந்துச்சு, பட் இந்த டெம்பரேச்சர்ஸ் வந்து இவ்வளோலாம் இல்லை, பட் ஆக்சிஜன் இஷ்யூஸ் இருந்துச்சு. அண்ட் வாரில் வந்து மவுண்டன் வார்ஃபேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்கிற போஸ்ட்டை நீங்கள் அட்டாக் பண்ணால் 900 வேணும், 1:9 வந்து ரேஷியோ, நார்மலில் 1:3. ஸோ அதுவும் அவன் 13000 ஃபீட்டில் உட்காந்துருக்கான், 14000 ஃபீட்டில் அந்த போஸ்ட்லாம் இருக்குது. இங்கே கிளைம் வந்து நீங்கள் 10000 ஃபீட்லேருந்து ஆரம்பிக்கணும், பேட்டில் லோட்ஸோட போகணும், வெப்பனோட போகணும். ஸோ இட் வாஸ் நெக்ஸ்ட் இம்பாசிபிள், பட் தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் தி ஆர்மி, வி ஹேட் டு டேக் இட் அண்ட் இட் வாஸ் டேக்கன். நிச்சயமாக இப்போ பாகிஸ்தான் இராணுவத்தினர் நம்மளுடைய இராணுவ நிலைகளை கைப்பற்றி விட்டார்கள், அதாவது மிலிட்ரி போஸ்ட் அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உயரத்தில் இருக்கிற போஸ்ட் அவங்க பிடிச்சிடுறாங்க, நம்ம இராணுவத்தினர் கீழிருந்து தான் நம்ம தாக்குதலை தொடங்கியிருக்கிறோம் அப்படின்னும் போது அது இன்னுமே கூட ஒரு கஷ்டமான சூழ்நிலையை தான், ஒரு சவாலான சூழ்நிலையை நம்ம இராணுவத்தினருக்கு கொடுத்துருக்கும். அப்படி இருக்கும்போதும் இந்த போரில் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு வர தொடங்கியது எப்போது, அந்த கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேக்டர் எப்போ இந்திய இராணுவத்திற்கு சாத்தியமாக வர தொடங்கியது? நீங்கள் சொன்னது மிகவும் உண்மை. இந்த போரோட தொடக்கத்தில் வந்து நம்மளோட உயிர் சேதங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஏன்னா வந்து எப்பயுமே வந்து உயரத்தில் இருக்கிறது தான் அட்வான்டேஜ், அதுதான் வந்து எதிரிக்கு வந்து எதிரி நம்ம உயரத்தில் இருந்தாலும் நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நம்ம போகும்போது சார் சொன்ன மாதிரி இந்த ஃபைட்டிங் ரேஷன்னு சொல்லுவாங்க, 1:9 வேணும், நம்ம அதையும் தாண்டி யூஸ் பண்ணி போனோம். நீங்கள் ஏற டிகிரி அந்த மலை மேலே ஏற டிகிரி பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பே வந்து ஒரு 80 டிகிரி to 90 டிகிரி. ஸோ 80 டிகிரியில் என்னால் நடந்து போக முடியாது, நான் கிட்டத்தட்ட க்ரால் பண்ணி ரொம்ப செங்குத்தான ஒரு மலைப்பகுதியாக இருக்குது. ஆமாம், அது தவிர வந்து உங்களோட சார் சொன்ன மாதிரி பேட்டில் லோட், உங்களோட வின்டர் கிளாத்திங் இதெல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் போகிறீங்க. இது நம்மளோட கேஷுவலிட்டிஸ் வந்து நம்ம உயிர் சேதம் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, போக போக வந்து நம்ம நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். குல்மர்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து நம்மளோட வின்டர் வார்ஃபேர் ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி இப்போ குளிர் பிரதேசத்தில் போர் புரியுது அப்படின்னு நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்த பெட்டாலியன்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் வந்த படைகள், போர் படைகள் எல்லாமே அங்கே வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் வந்து முக்கியமாக வந்து ஒரு 10 டேஸ் தான், ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ட்ரைனிங் அது. அதில் வந்து எப்படி நம்ம அந்த மாதிரி கர்வ்ஸ் நெகோஷியேட் பண்ணுறது, எப்படி மலையில் ஏறுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து குயிக்காக சேஞ்ச் பண்ணணும். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இது, ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி போனவங்க சில பேர் ட்ரைனிங் இருந்திருக்கலாம், சில பேர் ட்ரைனிங்கை விட்டுட்டு அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரைனிங்கை பண்ணியிருக்கலாம்.
நம்ம அப்டேட் பண்ணோம், அவங்களுக்கும் அந்த கிளைமேட்டைசேஷன் பண்ணுற ஒரு சான்ஸ் நமக்கு கிடச்சிது. அதுக்குள்ளே வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸும் வந்து அவங்ககிட்ட எந்த மாதிரி வெப்பன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடச்சிது. டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா வந்து இதில் ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட் எடுத்திங்கன்னா இந்தியா வந்து ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுது. ஏர்ஃபோர்ஸோட ரோல் வந்து ஒரு வெரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல், சாருக்கு தெரியும், அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவார் உங்களுக்கு. அதே மாதிரி இந்தியா வந்து ஆர்ட்லரி யூஸ் பண்ணுது. இது ரெண்டுமே ஒரு ஃபயர் சப்போர்ட், ஒரு பேக்கப் சப்போர்ட் கொடுக்கும்போது, ஒரு அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் நம்ம கொடுக்கும்போது இவங்க வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் தரைப்படை, இன்ஃபென்ட்ரின்னு சொல்லக்கூடிய தரைப்படை வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக போனாங்க, உயிர் சேதங்களும் கம்மியாச்சு. உயரத்தில் உட்காந்துருக்க இனிமையும் வந்து இதை எதிர்பார்க்கல, எதிரி வந்து இதை இன்னும் வந்து இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவங்க. இது ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் தான் அவங்க பார்த்தாங்க. ஸோ அந்த ஷெல்லிங் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து உங்களுக்கு அந்த ஒரு பயம் வரும், அது போர் வீரனுக்கே வந்து அந்த பேட்டில் ஃபீல்டுக்கே உள்ளான ஒரு பேனிக் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க வந்து ஈஸியாக போயிடும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு, அது எல்லாம் போயிடுச்சு. மூணாவது விஷயம் வந்து இதோட மேஜர் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா காலுபார் ஹைட்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம அந்த காலுபார் ஹைட்ஸ் தான் வந்து அந்த போஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ நம்ம அந்த போஸ்ட்டை நம்ம கேப்சர் பண்ணிட்டோம்னா அவங்களோட சப்ளை லைன், அதாவது அவங்க கார்கில் மேலே உட்காந்து இருக்கும், அதுக்கு கீழே அவங்களோட பேஸ் இருக்குது, அங்கேருந்தான் லாஜிஸ்டிக்ஸ், வெப்பன்ஸ், அம்யூனிஷன், சாப்பாடு எல்லாமே வருது. ஸோ அதுக்கு ஓவர் லுக் பண்ணுற போஸ்ட் தான் இது. ஸோ அந்த போஸ்ட்டை நம்ம பிடிச்சது வந்து ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட், காலுபார் ஹைட்ஸ் நம்ம பிடிச்சது. அதை போஸ்ட்டை பிடிக்கும்போது வந்து அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அச்சம் என்னென்னா அவங்களால திரும்பி கூட ஓட முடியாது, ரிட்ரீட் பண்ணுறது, ரிட்ரீட் பண்ணி ஓடினா கூட தாண்டி தான் போய் ஆகணும். ஸோ அந்த சப்ளை லைன் கட் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணது தான், அப்போ தான் வந்து அவங்க வந்து பாகிஸ்தானோட பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை வந்து நெகோஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் நிறுத்திடுறோம், நாங்கள் பின் வாங்கிடுறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வரைக்கும் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருந்தாங்க, அஃபிஷியலாகவும் அவங்க எங்கேயும் ஒத்துக்கவே இல்லை, நாங்கள் தான் வந்தோம், இது வந்து முஜாஹித், இது வந்து தீவிரவாதிங்க வந்துட்டாங்க, இது உங்களோட நாட்டு இது பிரச்சனை, நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கன்னு சொன்னதுங்க. இந்த காலுபார் ஹைட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சாங்க. நிச்சயமா இவங்க திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இது இராணுவத்தினுடைய ஒரு முயற்சி தான் அப்படின்னு அதிகாரப்பூர்வம், அதாவது ஆதாரப்பூர்வமாக தெரிய போகுதுங்கிற நிலைமையில் பாகிஸ்தான் ஒரு சரணடைந்ததாக நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம், இது வந்து அவங்களோட ட்ரூஸ் ஒன்று நான் ஜாஸ்தியாக கேஷுவலிட்டி சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு. இது வந்து ஜென்ரல் முஷ்ரப் அவர்கள் பண்ணும்போது வந்து பொலிட்டிக்கல் நவாஸ் ஷெரீஃபுக்கும் அவருக்குமே வந்து ஒரு சரியான ஈக்குவேஷன் இல்லை. ஸோ கண்ட்ரிக்குள்ளேயும் அவங்க வித்தின் ஆர்மி அவங்களோட இதுக்குள்ளேயும் வந்து ஒரு ஒரு கிளர்ச்சியே வந்திருக்கும். அவங்க இவ்வளோ பேர் அந்த இறந்துருக்காங்க, அந்த அந்த இறந்தவங்களோட டெட் பாடிஸை கூட வந்து இறந்தவங்களோட பிரேதத்தை கூட அவங்களால திரும்ப ஆக முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங். அந்த அளவுக்கு தீவிரமான பாதிப்பை இந்திய இராணுவம் பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தியது அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு பைலட்டாகவும் இருக்கின்ற காரணத்தினால சார், இந்த ஆப்ரேஷன் சஃபேத் சாகர் அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான தகவலை சார். நான் வந்து ஆர்ட்லரி ஆஃபீஸர்னாலும் கார்கிலுக்கு முன்னாடி ஒரு 6 இயர்ஸ் ஃப்ளைங் பண்ணேன். ஆர்ட்லரியில் ஒரு ஸ்பெஷல் ரோல், டீப் டார்கெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஆர்ட்லரி ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறது. அண்டு நம்ம போஸ்டெல்லாம் அவங்க எடுத்தனால நம்ம டெம்ப்ரரியாக பக்கத்தில் இருக்கிற ரேஜ் லைன்ஸில் நம்ம போஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்ம இருந்த போஸ்டே டார்கெட்டாக சூஸ் பண்ணி பல வெப்பன்ஸை யூஸ் பண்ணி ஃபயர் பை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த வேலையும் பண்ணோம். அது இல்லாமல் அவனுடைய ரிசால்வை உடைக்கிறதுக்கு இன்னொன்று நல்லா பண்ணாங்க. அவனுடைய ரியர் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அவனுடைய லேசான் அம்யூனிஷன் ஏரியாஸ், ஃபியூவல் டம்ப்ஸ், அவனுடைய லாஜிஸ்டிக்ஸ் எச்சலான்ஸ், இதெல்லாம் நல்லா டார்கெட் பண்ணோம். இதுக்கு வந்து எங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஏர்ஃபோர்ஸோடைய இன்புட், சேட்டலைட் இன்புட்ஸ், நம்ம கன்ஸ், பஃபர்ஸ், மீடியம் கன்ஸ், 105 mm கன்ஸ், நான் கமாண்ட் பண்ண ராக்கெட் டிட்டாச்மெண்ட், ஒரு ட்ரக்கில் வந்து 40 tubes இருக்கும், 2.4 tons 20 seconds ஒரு டார்கெட்டில் நீங்கள் டெலிவர் பண்ணலாம். 600 meters by 400 meters வந்து கம்ப்ளீட்டாக இட் வில் கெட் நியூட்ரலைஸ்ட். இந்த மாதிரி ஷாக் எஃபெக்ட் பண்ணோம். கம்மிங் பேக் டு ஏர்ஃபோர்ஸ், ஏர்ஃபோர்ஸ் வந்து கிரவுண்ட் அட்டாக் ஏர்க்ராஃப்ட் இனிஷியலி மிக்லாம் யூஸ் பண்ணாங்க, பட் தே ஹேட் கிரேட் சக்ஸஸ் வித் த மிராஜ். நான் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் இல்லை, பட் ஆஸ் எ பைலட் ஐ கேன் டெல் யூ, ப்ரெசிஷன் கைடட் மியூனிஷன் மாதிரி தே ஹேட். டைகர் ஹில்லெலாம் ஒரு பங்கர் வேணால் அந்த பங்கர் அடிச்சுவோம், டேஸ் டெசிக்னேட்டட். ஸோ அது வந்து ஒரு ரியலி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் பேட்டில், பிகாஸ் அவ்வளோ பெரிய மலையில் ஒரு பங்கரை நீங்கள் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிங்கன்னா அந்த ஃபியர் ஃபேக்டர் பாருங்க, தே வர் வெரி ஸ்கேர்ட். ஸோ ஆர்ட்லரி அண்ட் தி ஏர்ஃபோர்ஸ், த கைண்ட் ஆஃப் த வால்யூம் ஆஃப் டெலிவரி ஆன் த டார்கெட் வந்து அவனுடைய பேக், இவர் சொன்ன மாதிரி அவனுடைய ரிசால்வை உடச்சிருச்சு. ஏன்னா அவன் வந்து எதிர்பார்க்கல 100 gun concept, 100 guns concept, 100 guns will concentrate on one locality and or 4-5 hours ad engage panninga just imagine how enna irukum icham sila setups la pathina, I cannot say, but sila post la there was nothing left, that was the kind of bombing.
புரியும் நம்ம பண்ணது. இந்த போர்னு எடுத்துக்கிட்டாலே இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை கடந்து போர் வீரருடைய மன வலிமை மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். கார்கில் வார் இந்திய இராணுவத்தினுடைய மன வலிமை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. உங்களுடைய கருத்து? அதாவது சார் நிறைய விஷயம் சொன்னார். உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸோட கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே, ஒரு மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு பைலட் இருக்கார். அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, மேன் இஸ் மோர் இம்பார்ட்டன் தன் த மிஷின் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேயும் வந்து என்னென்ன எதிராக நமக்கு இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக வெதர் நமக்கு எதிராக இருந்துச்சு. நம்மளோட சோல்ஜர்ஸ், நம்மளோட வீரர்களோட அவங்களோட அந்த குளிர்கால உடை, அது நம்மளோட நெகட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டில் லோடு எடுத்துகிட்டு போகிறது, அந்த கம்யூனிகேஷன் லைன்ஸ், அது இதுவாக இருந்துச்சு. நிறையா விஷயம் நீங்கள் அவங்க அன்றைக்கி யுத்தத்தில் சண்டை போட்டவங்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து எங்கிட்ட என்னால் வந்து 30 kg நான் தூக்கிட்டு போக முடியும், நடக்க முடியும் மேலே. அந்த 30 kg வந்து நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியும், இல்லை அமினேஷன் எடுத்துகிட்டு போக முடியும், மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதில் வந்து சில வீரர்கள் அதில் சண்டை போட்டு இப்போ உயிரோடு இருக்கவங்க, அவங்க சொன்னது, நான் அவங்ககிட்ட பர்சனலாக பேசினபோது 3 பேர் வந்து ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டில் சர்வை ஆவாங்க, 1 லிட்டர் தண்ணி வந்து 1 நாளைக்கு 3 பேர் சர்வை ஆவாங்க. ஸோ அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய இராணுவம், நீங்கள் US மிலிட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டருக்கு மேலே அவங்க போகிறதுனா சாப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஹையன் டெக்னிக்கலாக இதுவாக இருக்கும். நம்ம போட்டிருந்த புல்லட் ப்ரூஃப் வந்து கிட்டத்தட்ட 5 kg மேலே, அவங்க கெவ்லார் அப்படின்ற ஒரு புல்லட் ப்ரூஃப் வந்து அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 800-900 கிராம் 1 kg தான் இருக்கும். இது எல்லாத்தையும் மீறி இந்த யுத்தத்தை நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா 20-25 வயசு நம்மளோட ஆவரேஜ் சோல்ஜரோட ஏஜ், அந்த சைடில் சண்டை போட்டவங்க எல்லோரும் 90s kids பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். 80s kidsோட ஹிஸ்ட்ரி, இவங்க ஜென்ரேஷன் சாரோட ஜென்ரேஷன் தான் இந்த வாரை வின் பண்ணது. இது வந்து எல்லாமே எதிராக இருந்துச்சுன்னா எல்லாமே எதிராக இருந்துச்சு, கடவுளோட அருளும் அந்த சோல்ஜரோட வில் மட்டும்தான் வந்து இந்த வாரம் வின் பண்ணி கொடுத்துச்சு நமக்கு. நிச்சயமா அது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகவே பார்க்கலாம். இந்த கார்கில் வாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கி நிலைமைக்கு பொறுத்த வரைக்கும் இந்திய இராணுவத்தில் பல்வேறு மாற்றங்களை பார்த்துருக்குறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் வச்சு ஒரு வார் வரும் அப்படின்னு ஒருவேளை வந்தால் இந்திய இராணுவம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறது அதை எதிர்கொள்வதற்கு? அந்த கார்கிலுக்கு அப்புறம் வந்து நம்ம அதில் நிறையா நமக்கு படங்கள் இருந்துச்சு. அதை வந்து அந்த டைமில் ஹை லெவல் கமிட்டிஸ் வந்த சக்ஸஸிவ் கவர்மெண்ட்ஸ் வந்து அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக நம்ம அந்தளவுக்கு அந்த நாள் நிலைமை இன்றைக்கி இருக்கானா, கண்டிப்பாக கிடையாது. இந்த மாடர்னைசேஷன்ற கான்செப்ட் வந்து நிறையா வந்திருக்கு. ரேடார்ஸில் நம்ம நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ட்ரோன்ஸில் நம்ம நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இஸ்ரோவோட சேட்டலைட்ஸ் வந்து நிறையா நம்ம லான்ச் பண்ண அத்தனை சேட்டலைட்ஸும் இன்றைக்கி சேட்டலைட் இமேஜரி வந்து நம்மக்கிட்ட ஹையாக இருக்குது. இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு இது. அன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் உங்களை சொல்லணுன்னா வந்து அவங்க அந்த சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பதுங்கு குழியை வந்து இருக்கிற கல்லை வச்சு பில் பண்ணுவாங்க. அதை உடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அன்றைக்கி இருந்த ஒரே ஒரு வெப்பன் வந்து ராக்கெட் லான்ச்சர், கால் குஸ்தோ ராக்கெட் லான்ச்சர், ரஷ்யன் ராக்கெட் லான்ச்சர் நம்ம ஷோல்டர் வச்சு ஃபயர் பண்ணுவாங்க. அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனாலேயும் வந்து மேக்ஸிமம் பெனிட்ரேட் பண்ண முடியல. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஆன்டி மெட்டீரியல் ரைஃபிள்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வான்ஸ் வெப்பன் இருக்குது. இதை வந்து பங்கர் மட்டும் நம்ம வந்து டார்கெட் பண்ணி எந்த விதமான பங்கர் இருந்தாலும் பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு இது இருக்குது. இது மாதிரி பல மாடர்ன் வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு சோல்ஜரோட பேட்டில் லோடு வந்து ரொம்பவும் கணிசமாக கம்மியாக இருக்குது. இப்போது அவங்க எடுத்துகிட்டு போகிற ரேஷன்லாம் வந்து நிறையா நம்ம அந்த விஷயத்தில் ரிசர்ச் பண்ணி நம்ம பேட்டில் லோடை கம்மி பண்ணியிருக்கோம். இதோட அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ பேட்டில் லோடை நான் கம்மி பண்ணும்போது என்கிட்ட 3 அம்யூனிஷன் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு வீரரால் அவங்களோட ரேஷன் எல்லாமே வந்து மாடர்னைஸ் ஆகிடுச்சு. இப்போது நிறையா நம்ம மாடர்னைசேஷன் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு உலகத்தோட மிகப்பெரிய இராணுவத்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் பண்ண வேண்டியது நமக்கு நிறையவே இருக்குது. ஆனால் வந்து நம்மளோட தயார் நிலை அப்படின்றது வந்து கார்கில் கற்றுக் கொடுத்த பாடம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அது வந்து நம்ம தயார் நிலைன்னு சொல்கிறத விட நம்ம எப்பயுமே தயார் நிலையெல்லாம் இருந்துகிட்ருக்கோம். இந்த கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன்ஸ்ன்றது ஜம்மு காஷ்மீரில் கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்குது. இந்தியா இராணுவம் மட்டும்தான் வந்து உலகத்துலேயே வந்து ஒரு கமாண்ட், நார்தர்ன் கமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து என்றைக்குமே வந்து வாரில் தான் இருக்காங்க, வார் ரெடினஸில் தான் இருக்காங்க. ஸோ அதோட போர் தயார் நிலை அப்படின்றது நம்மளோட ஹை லெவலில் இருக்குது. இன்ஃபேக்ட் இதை வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸ் முன்னாடி வந்து ரெண்டு சைடு சண்டை வந்தால் நம்ம ஒரே நேரத்தில் வந்து என்ன பண்ணுறது, சைனா பாகிஸ்தான், இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு சூழல் இருக்குது. அது மாதிரி இதற்குண்டான யுக்திகளும் இதற்குண்டான தயார் நிலையும் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்குது. நிச்சயமாக இந்த கார்கில் வாரை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அந்த சமயத்தில்? இன்றைக்கி மாடர்ன் ட்ரெண்ட் எடுத்திங்கன்னா 20 இயர்ஸ் முன்னாடி மாடர்ன் இப்போதைக்கு சொல்ல முடியாது. பட் த மியூச்சுவல்லி அஷோர்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஒரு கண்டிஷன் இருக்குது. ரெண்டு கண்ட்ரியுமே நியூக்ளியர் பவர்டாக இருந்தால் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ஹையர் லெவல்லையோ நீ சுவிட்சை தட்டு அப்படி நடக்காது. தேர் ஆர் லாட் ஆஃப் கமிட்டிஸ் அண்ட் ஆல் தேட். பட் வென் ரெண்டு எமர்ஜிங் நேஷன்ஸ், அதுவும் ஏஷியாவில் ரெண்டு பேரும் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி இருக்கும் போது சூப்பர் பவர்ஸ் பயப்படுவாங்க.
ஸோ ஓரளவு வந்து எஸ்கலேஷன் தே மைட் அலவ் பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போனால் தே மைட் நாட். ஸோ அந்த டைம்லேயும் தேர் வாஸ் இந்த பேக் டோர் சேனல்ஸ் அண்ட் பேக் அந்த டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் எப்போதுமே இருக்கும். எப்போதுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது மிலிட்ரி மைட் ஒரு ஃபேவரபிள் சுச்சுவேஷன் கொடுக்குற வரைக்கும் கொண்டாடுவாங்க. பட் அது வந்து இது கிடையாது, இட் இஸ் நாட் தி சொல்யூஷன். சொல்யூஷன் வில் கம் வித் பைலேட்ரல் டாக்ஸ் பை த லீடர்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட், அது செகண்ட் ஆஸ்பெக்ட். தொடக்கம் வந்து போராக இருந்தாலும் அது ஒரு ஒரு வாண்டேஜ் பாயிண்ட்டுக்கு கொண்டாடுறது வரைக்கும் தான். அதுக்கு பிறகு வந்து நெகோசியேஷன் அண்ட் டாக்ஸ் தான் கொண்டு போக முடியும், இல்லாட்டி அதுக்கு எண்டே இருக்காது இல்லையா. நிச்சயமாக. ஸோ அந்த டைம்லையும் ஐ திங்க் தெர் வாஸ் அ லாட் ஆஃப் இன்டர்வென்ஷன் அண்ட் எங்கேயோ ஒரு ஸ்டேஜில் வந்து இது பண்ணிடுவாங்க. அண்ட் நம்ம வி ஹட் அச்சீவ் த எய்ம். நம்மளுக்கு என்ன, வி தே அட்டாக்டர்ஸ், தே டூக் அ போஸ், வி டென்ட் வாண்ட். நம்ம ரோடை வந்து ஃப்ரீ பண்ணணும், நம்மளுடைய வின்டர் ஸ்டாக்கிங் நடக்கணும். அந்த கண்டிஷன் வந்தோன்னா நம்ம வி ரெஸ்பெக்டட் தி அக்கார்ட் அண்ட் இட் வாஸ் ஓவர். எதிரிகளை நம்ம வீழ்த்தியது பிறகு போரை நிறுத்துவதுங்கிறத நிலை நோக்கி தான் நம்மளும் நகர்ந்துருக்கோம் அப்படின்னு. ஆக்சுவலி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு, அவனே அந்த சைட்ஸ்லாம் போன பிறகு இவ்வளோ வடி வாங்கின பிறகு இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அந்த சைன் வேவ் எப்படி கீழே போவோமோ அப்படி போயிடுச்சு. இனிமேலும் போர் வேணாம் அப்படிங்கிற முடிவு நம்ம அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணியாச்சு. நிச்சயமா. நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் இல்லை, நீ உள்ளுக்குள்ள போயிடுன்னா அது அப்படி இல்லையே, இட் ஃபினிஷ்டு. இதை கார்கில் வார பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் எவ்வாறாக இருக்கிறது சார்? நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் இராணுவத்தோட இது, இராணுவத்திலேயே வந்து இராணுவ வீரர்களுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ ஒரு போர் வீரர் மரணம் அடைகிறார்னா ஒரு அவரோட வேரியஸ் லெவல், ஒரு ஊனமாகிறார் இல்லை மரணம் அடைகிறார் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 20-30 லட்சம் வந்து அதில் அவங்களுக்கு வரும். இதை தவிர வந்து எக்ஸ்கிராஷியா ரிலீஃப் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சார்ட் ஆஃப் கிராண்ட் அவங்க கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து இது மாநிலங்கள் லெவலில் வந்து இது யூனிஃபார்மாக கிடையாது. ஒரு ஒரு மாநிலத்துலேயும் வந்து ஒரு ரூல் வச்சுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹவில்தார் பழனி அவர்கள் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி விருதுநகர் சேர்ந்தவர்கள் வந்து இறந்தார். இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து 20 லட்சம் ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவித்தாங்க. இப்போ நீங்கள் வந்து ஆந்திராவோட தெலுங்கானாவோட கவர்மெண்ட் எடுத்திங்கன்னா வந்து அங்கே வந்து கல் சந்தோஷ் பாபு அவர்கள் உயிர்நீத்தார், அவர் ஒரு வீரமரணம் அடைஞ்சார். அவருக்கு வந்து அவங்க வந்து 1 crore ரிலீஃப் யூஸ் பண்ணாங்க. ரெண்டாவது அவங்களோட மனைவி அவர்களுக்கு வந்து ஒரு டீசெண்ட் அவங்க எஜுகேஷனுக்கு ஏற்ற ஒரு வேலையை வந்து அவங்க கொடுக்குறாங்க, ஒரு கெஸ்ட் Group 1 வேலையை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது ஒரு இது வந்து ஒரு யூனிஃபார்மாக வர வேண்டிய விஷயம், வரக்கூடிய விஷயம். எந்தெந்த ஸ்டேட்லேருந்து வந்து இராணுவத்தோட ரெப்ரசன்டேஷன் அதிகமாக இருக்கோ அவங்க எல்லாம் வந்து நல்லா பண்ணுறாங்க. இப்போ எந்த ஸ்டேட்லேருந்து இராணுவத்தோட ரெப்ரசன்டேஷன் வந்து கம்மியாக இருக்கோ அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு 30 லட்சமோ 40 லட்சம் பணத்தை கொடுத்து நம்ம வந்து அதை ஒரு அறிவிச்சு அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் வந்து நீங்கள் இன்றைக்கி நீங்கள் எடுத்து டிவி எடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இவங்க லெஃப்டினன்ட் மனோஜ்குமார் பாண்டே பரமவீர் சக்கர அவர்களோட அம்மா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. 21 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி உங்கள் கண்ணில் தண்ணி இருக்குது. அது அதோடய வேலை யார் கொடுக்க முடியும்? நிச்சயம் கொடுக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். பணம் ஒரு மானிட்டரியாக நம்ம வந்து பணத்தை கொடுக்குறோம், அது பரவலாக ஒரே ஒரு சமமான. ஆமாம், கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்டோட உயிர் ஒரு வேலையை நம்ம கொடுக்க முடியும். நிச்சயமாக அது கொடுக்கவே முடியாது. நமக்கு புரியுது. இன்றைக்கி இந்த கால சூழ்நிலையை பொறுத்து பார்க்கும்போதும் பயோ வார்ஃபேர் அப்படிங்கிறது, ஒரு பயோலாஜிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. அதே போல் சைபர் அட்டாக் பண்ணுறதும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்குது. இந்திய இராணுவம் இல்லை இந்திய பாதுகாப்பு முறை வந்து இதை எதிர்கொள்வதற்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்குது? நிறைவாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். என்பிசி வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூக்ளியர் பயோகெமிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சேனலில் அதை பற்றி நான் பேசியிருந்தேன். இப்போ சைனாவும் பாகிஸ்தானும் வந்து ஜாயிண்ட்டாக வந்து ஒரு வெளியில் காமிக்கிறதுக்கு வெக்டர்பான் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பரவக்கூடிய நோய்களுக்கு நாங்கள் வந்து மருந்து கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் ஒரு லேப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த லேப் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா உஹான் லெபரேட்டரி, அந்த ஃபேமஸ் கரோனாவோட இதில் வந்து ஒரு மத்திய ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில் இருக்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து அங்கே ஃபுல்லாக ஃபண்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானோட மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அதை வந்து டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு உலகமே அறிஞ்சது, ரொம்ப பின்தங்கியிருக்காங்க. இப்போ அவங்க போய் இப்படி ஒரு ரிசர்ச்சில் இது பண்ணுறாங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. இப்போ ஆந்த்ராக்ஸ் அப்படின்றத ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போது ஒரு மிசைலை தடுக்க முடியும், இப்போ சரோட ரெஜிமெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, ஒரு 1000 விதமான டெக்னாலஜி நம்ம டெவலப் பண்ணுறோம் மிசைலை தடுக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த நுண்ணுயிர் எப்படி தடுப்பீங்க? இதை வந்து கொரியர் மூலிமா அனுப்பலாம், இல்லை யார் மூலிமா நீங்கள் இது பண்ணலாம், ஒரு கார்கோ மூலிமா உள்ளே வரலாம். இதோட அச்சுறுத்தல் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் என்பிசி வார்ஃபேர், அந்த என்பிசி வார்ஃபேருக்கு உண்டான நம்மளோட தயார் நிலை வந்து நம்ம வந்து இதுவும் இதுவும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம ஒரு நிலைமையில் இருக்கோம்.
ஆனால் இது வந்து எல்லாத்தையும் நம்மளால் சமாளிக்க முடியுமானால் இது வந்து அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாடாலேயே வந்து இதை சமாளிக்க முடியாது. இந்த அச்சுறுத்தல் பயோகெமிக்கல் அப்படின்றத அந்த ஃபேக்டரே வந்து வேர்ல்டில் வந்து எந்த கண்ட்ரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஐநா சபையோட ஒரு இது இருக்குது, ஒப்பந்தம் இருக்குது. அப்படி யாராவது மீறி அதை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொருளாதார தடைகள் விட்டுட்டு மிச்ச உலகத்துலேருந்து அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரூல்ஸ் டஃபாக இருக்குது. பட் அதையும் மீறி இது ஒரு இப்போ வந்து ஒரு விஷயமா வந்துச்சுன்னா இதோட அத்துறுச்சல் வந்து நம்ம இல்லைன்னு மறக்கவே முடியாது. பட் என்பிசி வார்ஃபேர் இப்படி ஒரு ஒரு பயாலஜிக்கலாக ஒரு வார்ஃபேர் வருது, ஒரு கெமிக்கல் வார்ஃபேர் வந்துருச்சுன்னா அப்போது ஒரு ஒரு போர் வீரன் வந்து எப்படி செய்யணும், அப்படி எப்படி இருக்கணுன்றதுக்கு உண்டான அதுக்குண்டான கிளாத்திங், அதுக்குண்டான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்குண்டான ட்ரைனிங்லாம் வந்து நம்ம இராணுவத்தில் கட்டாயம் இருக்குது. நிச்சயமாக நிச்சயமாக. எங்களுடைய அழைப்பு ஏற்ற நிலையத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க மிக்க நன்றி. இந்திய இராணுவம் இனியும் ஏதாவது ஒரு போர் வரும் சூழலில் மிகப்பெரிய வெற்றியை வெற்றி வாகை சூடும் அப்படிங்கிறது உங்களுடைய பதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.